எல்லாருக்கும் வணக்கம். நேத்து ஜேஇஇ எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நீட்டை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயத்த பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஜேஇஇனா என்ன, அது ஏன் அவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். உலகத்திலே மோஸ்ட் சாட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா அது இன்ஜினியரிங் தான். இன்ஜினியர்ஸ் இல்லாத உலகத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியர்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. இந்தியால பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஐடி தான். நாடு ஃபுல்லா தரமான இன்ஜினியர்ஸ் உருவாக்கணும்ன்றதான் இந்த இன்ஸ்டியூட்டோட நோக்கம். இந்தியால மொத்தம் 23 ஐஐடி இருக்கு. தமிழ்நாட்டிலயும் ஒரு ஐஐடி இருக்கு. 1959 சென்னையில ஐஐடி மெட்ராஸ் உருவாக்குனாங்க. இந்தியாலேயே மூணாவது பழைய ஐஐடி அதான். 2019-2020 ரேங்கிங் படி ஐஐடி மெட்ராஸ் தான் இந்தியாலேயே நம்பர் ஒன் காலேஜ். ஆனா 10 லட்சம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்ல வெறும் 13 பேர் தான் இந்த ஐஐடியில செலக்ட் ஆகுறாங்க. ஏதோ 1-2 வருஷமா இல்ல, 50 வருஷமா இதான் நடக்குது. இந்த வீடியோ ஃபுல்லா நான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்றது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸா இல்ல. சரி, ஏன் ஐஐடி அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேர்ல்டுலயே டாப் 300 காலேஜ்ல ஐஐடி வந்துடும். ஐஐடியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூல 2 கோடி ரூபா வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஏதோ 1-2 பேருக்குலாம் இல்ல, சர்வசாதாரணமா நிறைய பேருக்கு குரோர் பிளஸ் பேக்கேஜ் கிடைக்கும். 21 வயசுல 1 கோடி ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா அதோட லைஃப் செட்டில்டு. பட் எல்லாரும் மணி மைண்டடா இருக்க மாட்டாங்க. ஐஐடியில படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளிப்கார்ட், ஓலா, ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட கூகுள் சிஇஓவா இருக்கிற சுந்தர் பிச்சை, இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ண நாராயணமூர்த்தி, நந்தன் நிலேகனி, அதுக்கப்புறம் டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால், கோவா சீஃப் மினிஸ்டர் அந்த மனோகர் பாரிக்கர், இஸ்ரோ சேர்மனா இருந்த ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் லாஸ்டா ஆர்பிஐ கவர்னர் இந்த ரகுராம் ராஜன், இவங்க எல்லாரும் ஐஐடியில படிச்சவங்க தான். இப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னா அதிக செலவாகுமான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. இதுக்கு கவர்மெண்டே மானியம் தரும். நீங்க ரொம்ப ஏழையா இருந்தீங்கன்னா உங்களோட முழு ஃபீஸையும் கவர்மெண்டே ஏத்துக்கும். இந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும்னா ஜேஇஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் ஐஐடியில சீட்டு கிடைக்கும். சென்னையில 1959 இருந்து ஐஐடி இருக்கு. இந்த ஜேஇஇ எக்ஸாம் 1961 இருந்து நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் நடத்த ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 50 வருஷம் ஆயிட்டும் தமிழ்நாட்டுல இருந்து 20 ஸ்டூடெண்ட் கூட பாஸ் பண்ணி ஐஐடிக்கு போறதில்ல. ஜேஇஇல 2 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜேஇஇ மெயின்ஸ், செகண்ட் ரவுண்ட் ஜேஇஇ அட்வான்ஸ். எல்லா 23 ஐஐடிலயும் சேர்த்து மொத்தம் 14,000 சீட் இருக்கு. 2017 தமிழ்நாட்டுல இருந்து வெறும் 253 பேர் தான் ஐஐடிக்கு செலக்ட் ஆனாங்க. அதுல 221 பேர் சிபிஎஸ்இல படிச்சவங்க, வெறும் 19 பேர் தான் ஸ்டேட் போர்டு. அதுல எத்தனை பேர் கோச்சிங் இல்லாம கிளியர் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த வருஷம் ஐஐடி மெட்ராஸ்ல ஜாயின் பண்ணவங்கல வெறும் 14 பேர் தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் இதான் நடக்குது. 2015 தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் ஐஐடி குவாலிஃபை ஆனாங்க, பட் அது சிபிஎஸ்இல படிச்சவங்க தான். அதுல வெறும் 4 பேர் தான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல இருந்து டாப் 5000 வந்தாங்க. லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டுல இருந்து 30 பேர் டாப் 1000 வந்தாங்க. அதுல 24 பேர் ஒரே கோச்சிங் இன்ஸ்டியூட், ஸ்டேட் போர்ட்ல இருந்து யாரும் வந்த மாதிரியே தெரியல. இதுவே ஆந்திரா ஸ்டேட் போர்டுல படிச்சவங்க ஒவ்வொரு வருஷமும் 17,000 பேர்ல இருந்து 21,000 பேர் வர ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்றாங்க. 3,000 பேருக்கு மேல செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி ஐஐடியில ஜாயின் பண்றாங்க. இதுவே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுல படிச்சவங்கல வெறும் 20 பேர் தான் ஐஐடியில ஜாயின் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவா இந்த எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இல்ல, இந்தியாலேயே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அண்ட் ஜேஇஇ எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸும் அதிகம் தான், பட் அவ்வளவா குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. இதுவே நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ்ட் இயர் இந்தியால 14 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதினாங்க. அதுல 7 லட்சம் பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷலா 20,000 பேருக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. அதுல ஒரே ஒருத்தர் கூட நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணல. இதுதான் தமிழ்நாடு சிலபஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட லட்சணம். இந்த வருஷம் பார்த்தோம்னா 24 பேர் டாப்பரா வந்திருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் 11 பேர் ஆந்திரா அண்ட் தெலுங்கானால இருந்து இருக்காங்க. அண்ட் எப்பவும் போல தமிழ்நாட்டுல இருந்து யாரும் டாப் ரேங்க் வாங்கல. தமிழ்நாடு சார்பா ஃபர்ஸ்டா வந்த பையனும் தமிழ்நாட்டுக்காரனே இல்ல. மேபி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பையனா இருப்பான். டெஃபினட்டா சிபிஎஸ்இல தான் படிச்சிருப்பான். அண்ட் சிபிஎஸ்இல படிச்சாதான் ஐஐடி சீட் கிடைப்பான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸை விட அதிக ப்ரொபோர்ஷனா ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் தான் குவாலிஃபை ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க சிலபஸ் நல்லா இருக்கும் அண்ட் கஷ்டமா இருக்கும். இதுல இருந்தே தமிழ்நாடு சிலபஸ் எந்த லட்சணத்துல இருக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜேஇஇ எக்ஸாம் ஐஐடிக்கு மட்டும் கிடையாது, மத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஐஐடிக்கு அப்புறம் இந்தியாலேயே டாப் காலேஜ் எதுனா என்ஐடி தான். திருச்சியிலயும் ஒரு என்ஐடி இருக்கு. இதுல 50% ஹோம் கோட்டா இருக்கு. அதாவது பாதி சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், மீதி ஆல் இண்டியா ரேங்க் படி ஃபில் ஆகும். அதுல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படியும் போகலாம். இது மட்டும் இல்லைன்னா என்ஐடியும் ஐஐடி மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா ஜேஇஇ எக்ஸாம்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு மோசமா இருக்கு. சரி, இதனால என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட்,
இன்ஃபோசிஸ், ஓலா, ஜொமேட்டோ, ஸ்னாப்டீல், ஷாப் க்ளூஸ், குவிக்கர் இந்த எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த எல்லா கம்பெனியும் ஆரம்பிச்சவங்க ஐஐடியில படிச்சு முடிச்சவங்க தான். அப்போ நிறைய ஸ்டேட்ல ஐஐடியே இல்ல, ஆனாலும் இவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி லாங்குவேஜே தெரியாத வேற ஏதோ ஊர்ல போய் படிச்சுட்டு இன்னைக்கு அவன் சொந்த ஊர்ல போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பிசினஸ் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு இருக்கு. அமெரிக்காவும் சைனாவும் ஏன் பணக்கார நாடா இருக்குன்னா, அவங்களோட ப்ராடக்டையும் சர்வீஸையும் மத்த எல்லா நாட்டிலயும் யூஸ் பண்றாங்க, அதனால மத்த எல்லா நாட்டுல இருந்தும் அவங்களுக்கு வருமானம் வருது. சாம்சங்ன்ற ஒரே ஒரு கம்பெனி மட்டும் சவுத் கொரியாவோட 20% ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம எல்லார் வீட்லயும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சாம்சங் ப்ராடக்டாவது இருக்கும். அந்த ஒரு கம்பெனினால சவுத் கொரியாவே டெவலப் ஆச்சு. இதே மாதிரி இன்னைக்கு பிளிப்கார்ட், ஜொமேட்டோ எல்லாம் இந்தியா ஃபுல்லா ஆப்ரேட் ஆகுது. ஓலா இன்டர்நேஷனல் கம்பெனி ஆயிட்டு இன்னைக்கு லண்டன் வரைக்கும் கேப் ஆப்ரேட் பண்றாங்க. இதனால அவனும் டெவலப் ஆயிட்டு, அவன் ஊரும் டெவலப், அவன் ஸ்டேட்டும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் உருவாகல, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் உருவாகல. சவுத் இந்தியால சென்னையில மட்டும் ஐஐடி இருந்தது, ஆந்திரால ஐஐடியே இல்ல. ஆனா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி ஹைதராபாத்ல ஒண்ணு, திருப்பதியில ஒண்ணு, புதுசா ரெண்டு ஐஐடி வாங்கிக்கிட்டாங்க. இந்த ரெண்டு ஐஐடியிலும் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. சென்னை ஐஐடியிலும் பாதி பேர் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது தவிர பாம்பே, டெல்லின்னு எல்லா ஊர்லயும் போய் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் பிசினஸ் பண்ணி அவங்க ஸ்டேட்டையும் டெவலப் பண்ணி இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஆந்திரா ரெண்டு ஸ்டேட்டா பிரிஞ்சப்போ எல்லாமே தெலுங்கானா கையில போயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ல ஆந்திரா நம்பர் ஒன்ல இருக்காங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்கிங்ல ஆந்திரா நம்பர் ஒன்ல இருக்காங்க. பிக் ஃபோர்னு சொல்லப்படுற அமேசான், ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் எல்லாம் இன்னைக்கு அங்க ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு எடுத்தோம்னா இருக்கிற கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ கூட ரீசெண்டா கியா மோட்டர்ஸ் சென்னையில இருந்து ஷிஃப்ட் ஆகி ஆந்திரா ஸ்ரீ சிட்டிக்கு போயிட்டான். இதுவே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னா வெறும் 20 பேர் தான் ஐஐடிக்கு போயிட்டு இருக்காங்க. இந்தியால மொத்தம் 23 ஐஐடி இருக்கு. ஒரு ஐஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்டோட கம்மியா தான் போயிட்டு இருக்காங்க. செலக்ட் ஆகி போறவங்களோட சூசைட் பண்ணிக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. நீட் எக்ஸாம் 2013 வந்துச்சு, 5 வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. சரி புதுசா இருக்கு, சிலபஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். பட் ஜேஇஇ 50 வருஷமா நடக்குது, இது வரைக்கும் யாரும் அதை எதிர்த்தது கிடையாது. ஆனா அதுலயே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். இப்படியே போனா தமிழ்நாடு ஸ்டூடெண்டோட ஃபியூச்சர் அவ்வளவுதான். ஜேஇஇ, பிட்ஸ், கேட், கேட், யூபிஎஸ்சி, சிஏன்னு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் லேகிங்கா தான் இருக்காங்க. இது ஏதோ புது எக்ஸாம் இல்ல, காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம் தான். அப்ப தமிழ்நாடு எதுலையுமே டாப்பரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. சூசைட் பண்ணிக்கிறதுல தமிழ்நாடு தான் இந்தியாலே செகண்ட் பிளேஸ். வருஷத்துக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 3 பேர்கிட்ட. அதை தடுக்க கவர்மெண்ட்டும் அரசியல் கட்சியும் ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா, இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு தடவை சூசைட் பண்ணவங்களுக்கும் கொண்டு போய் காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ரயில்வே எக்ஸாம்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி பேர் தான் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பொங்குனாங்க. பட் அந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாம்லயும் அதான் நடக்குது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்றதே இல்ல. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தானா, உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. தனி ஒருவன் படத்துல வர மாதிரி ஒரு எமோஷனல் கிரைம காமிச்சிட்டு அதுக்கு பின்னால் அவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைஸ் கிரைமே நடந்துட்டு இருக்கு. மக்களும் எமோஷனலா டைவெர்ட் ஆகிறதுனால இது யாருமே கவனிக்க முடியாம போயிடுது. இதுக்கு ரீசன் ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ இல்ல எக்ஸாமே கிடையாது, இங்க உண்மையிலே நடந்துட்டு இருக்கிறதே வேற. அரசியல்ல பரம எதிரியா இருக்க பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆதரிக்கும் போது, அதே அரசியல்ல பரம எதிரியா இருக்க ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் மற்ற சில கட்சிகள்லாம் ஒரு விஷயத்த சேர்ந்து ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யூ ஹவ் டு லுக் பியாண்ட் த நரேட்டிவ். உண்மையிலேயே இங்க நடந்துட்டு இருக்கிற அசிங்கமான அரசியல் பத்தியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பத்தியும் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.